हलो फ्रेंड्स वेलकम बैक तमिलर ओम चैनल नण्बर्गले सो पूरी जगन्नाथर कोविल तिरुविला कले कट्टि विट्टुच्चु सो कले कट्टकूडिय पूरी जगन्नाथर कोविल इंद टाइम तेरोट्टमानदु वेगु विमर्चियाग नडंददु 600 ஆண்டு பாரம்பரியமாக நடக்கக்கூடிய இந்த விழாவில் தேரோட்டங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தேரோட்டத்தில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளுவாங்க. ஸோ பல லட்ச பக்தர்கள் கலந்து கொண்ட அந்த ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பூரி ஜெகநாதர் கோவிலில் தேர் எந்த மாதிரி பவனி வருது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி இன்ட்ரோவில் வீடியோவில் வந்து கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பூரி ஜெகநாதர் கோயில் ஒடிஷா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய புண்ணிய ஒரு கோவிலாகும். ஸோ ஒடிஷா மாநிலத்தில் புருஷோத்தம கோஷத்ரி என்ற இடத்துல தான் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. பல்வேறு புராண நிகழ்வுகள் இங்கு நிகழ்ந்ததாக நம்பப்படுது. இந்த தலத்துடைய சிறப்புகள் அநேகமாக இருக்குது. இந்த கோவிலில் பகவான் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரும்பி வந்து கோயில் கொண்டுள்ளார் என்று ஒரு பழமொழியும், விரும்பி வந்து இந்த இடத்துல இருக்கிறார் என்ற கதைகளும் நிறைய இருக்குது. ஸோ இந்திராயத்மன் என்கின்ற மன்னன் பூ உலகில் பகவான் விஷ்ணுவுக்கு மாபெரும் ஆலயம் ஒன்றை அமைக்க விரும்பிய போது பகவான் கிருஷ்ணரே சிற்பியாக வந்து இங்குள்ள ஆலயத்தையும் கருவறை தெய்வங்களையும் வடிவித்தார் என்று ஒரு புராண கதைகளும் கூறப்படுது. ஸோ பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரை 2023 தேரோட்டமானது இந்த டைம் நடந்தது. 12 நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஜெகநாதர் ஆலயத்தில் பாலபத்திரர் அதாவது பாலராமர், ஜெகநாதர் மகாவிஷ்ணு, சுபுத்திரர் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணருடைய தங்கை ஆகியோர் மூலவர்களாக அருள் பாடிக்கிறாங்க. இவர்களோடு பகவானுடைய சுதர்சன சக்கடமும் இங்கு வழிபடக்கூடியதாக இருக்கிறது. ஸோ ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் இந்த வாட்டி நடந்த இந்த தேரை வந்து இப்போ வந்து பாருங்க. ஸோ பாருங்க, என்ன நண்பர்களே வீடியோவை பார்த்தீங்களா, தேரை பார்த்தீங்களா, எவ்வளவு அழகான தேர், எத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள். ஸோ பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு இந்த ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் பார்த்தது நமக்கு முழுசாக வந்து கிடைத்திருக்கும். ஸோ பூரி ஜெகநாதர் கோவில் பற்றிய நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சிறப்புகள் நிறைய இருக்குது. அவர்களுடைய சிறப்புகளை வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கோங்க. பழமையான இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளும் சிறப்புகளும் அதிகம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இங்கு பகவான் கிருஷ்ணர் ஜகாந்தரநாதராக எழுந்தருளிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடன் பல ராமரும் மாய சக்தியை தோன்றிய சுபத்ராவும் கோயில் கொண்டிருக்கிறாங்க இந்த ஆலயத்தில். இந்த ஆலயமே ஒரு அதிசயம். இந்த ஆலயத்தில் பல அதிசயங்கள் ஒளிந்துட்டுருக்கு. பூரி ஜெகநாதர் கோயில் உலக புகழ்பெற்ற ஒரு கோவில் என்று சொல்லப்படுது. இங்கு பகவான் விஷ்ணு வாசம் செய்வதால் பக்தர்களால் இது வைகுண்டத்துக்கு இணையாக போற்றப்படப்படுது. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ரத யாத்திரை புகழ்பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் அசட மாதத்தில் 9 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த ரத யாத்திரையில் பிரம்மாண்டமான 3 தேர்கள் செய்யப்பட்டு யாத்திரையானது நடைபெறும். இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் புதிய தேர்கள் செய்யப்படும். உலகமெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த யாத்திரையை தரிசனம் செய்ய வருவாங்க. பழமையான இந்த ஆலயத்தினுடைய பெருமைகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இங்கு பகவான் கிருஷ்ணர் ஜகாந்தராக இருக்க அவருடைய அண்ணனான பலராமரும் மாய சக்தி வாய்ந்து தோன்றிய சுபத்ராவும் அவருடன் கோயில் கொண்டிருக்கிறது எங்குமே இல்லாத ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களில் மிக முக்கியமான அதிசயமே இவர் இந்த இடத்துல தோன்றியது தான். அதாவது பூரி ஜெகநாதர் ஆலயம் தோன்றியது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு வரலாறு தான். பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம் முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவருடைய உடலில் இருந்து 2 பகுதிகள் மட்டும் பிரிந்து ஒன்று கடலிலும் மற்றொன்று வனத்துக்குள்ளேயும் விழுந்திருக்கு. வனத்தில் விழுந்த பகுதியை பழங்குடி மக்கள் கண்டெடுத்து நீல மாதவர் என்று வழிபட ஆரம்பித்திருக்கின்றனர். கடலில் விழுந்த பகுதி 3 கட்டைகளாக மாறி மிதந்து கொண்டே இருந்திருக்கு. இந்த பகுதியை இந்திரதேத்மன் என்ற விஷ்ணு பக்தன் ஆட்சி செய்து வந்தான். அவன் ஒரு நாள் வனத்துக்கு சென்றபோது அங்கு நீல மாதவரை பற்றி அறிந்து அவரை தரிசனம் செய்ய விரும்பினார். ஆனால் பழங்குடி மக்கள் அதுவரை வேறு யாரையும் அந்த விக்கிரத்தை தரிசனம் செய்ய அனுமதித்தில்லை. மன்னன் கேட்கும்போது மறுக்க இயலாமல் அவனை விக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைத்துக்கு சென்றனர். அங்கு சென்று பார்த்தபோது நீலமாதவர் திருமேனி மறைந்துவிட்டது. பழங்குடி மக்களும் மன்னரும் இதனால் வருத்தமடைந்தனர்.
பகவான் விஷ்ணுவுக்கு ஆலயம் எழுப்பலாம் என்று அவன் ஆசைப்பட்டு இப்படி விக்கிரகம் மறைந்து போனது அவனுள் வருத்தத்தை பார்த்தீங்கன்னு சிங்கள பெரிதும் தந்தது. அன்று அவன் கனவில் தோன்றி, பகவான் விஷ்ணு, மன்னா வருந்தாதே, நீ எங்கு கோயில் கட்டுகிறாயோ அங்கு நான் கோயில் கொள்வேன், அது வைகுண்டத்துக்கு இணையான தலமாக திகழும் என்று உறுதியளித்தார். இதை கேட்ட மன்னன் மகிழ்ந்து பூரியில் பெரிய ஆலயம் ஒன்றை எழுப்பினார் என்கின்றது தல வரலாறு. இப்படி தான் இந்த கோவில் உருவானதாக ஒரு வரலாறு குறிப்பிடப்படுது. ஆனால் எங்குமே இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் முழுமையடையாத மாதிரி பிரதிஷ்டையானது செய்யப்பட்டிருக்கிறது தான். ஆலயம் தயாரானதோ அதற்குள் வழிபட திருமேனிகள் வேண்டுமல்லவா, அதற்காக அவர் பெருமாளை காணித்தார். பெருமாள் கனவில் தோன்றி, நாளை காலை கடற்கரைக்கு செல், அப்போது உன் அருகே வரக்கூடிய கட்டை கொண்டு மூலவர் திருமேனி செய் என்று கட்டளையிட்டார். மன்னனும் அதே போன்று காலையில் கடற்கரைக்கு செல்ல பல கட்டைகள் கடல்ல மிதந்து சென்றன. ஆனால் எதுவும் மன்னன் அருகே வரவில்லை. மன்னன் மனதில் இறைவனை துதித்தார். அப்போது மூன்று கட்டைகள் அவன் அருகே வர மூன்றை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு திரும்பினார். நாட்டினுடைய சிற்பிகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். வைகுண்டத்தில் பெருமாள் இருப்பது போன்று உங்களால் ஒரு திருவடிவை செய்ய முடியும் என்று கேட்டார். யார் வைகுண்டம் சென்று பெருமாளை பார்த்திருக்கிறார்களோ அதே போன்று திருமேனி செய்ய அப்படிங்கிற மாதிரி அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதனால் யாரும் முன்வரவில்லை. அப்போது வயதான ஒரு சிற்பி வந்தார். 28 நாட்களில் அந்த திருமேனியை செய்வதாகவும் அந்த 28 நாட்களும் ஆலயத்துக்குள்ள தன்னை வைத்து பூட்டிவிட வேண்டும் என்று சொன்னார். மன்னரும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார். தினமும் மன்னன் ஆலய வாசலுக்கு செல்வார். உள்ளே சிற்பி வேலை செய்யக்கூடிய ஒளி கேட்கும் மகிழ்ச்சியோடு திரும்ப வந்து விடுவார். ஆனால் 27வது நாள் மன்னன் சென்றபோது சத்தம் எதுவும் இல்லை. ஒருவேளை வயதான சிற்பிக்கு எதுவும் ஆகிவிட்டதா என்று பயந்து ஆலயத்தினுடைய கதவை திறந்தான். என்ன ஆச்சரியம், உள்ளே யாருமே இல்லை. அந்த சிற்பியும் மாயமாகியிருந்தார். சிற்பங்களும் கை கால்கள் இன்றி முழுமையடையாமல் இருந்தது. தன் தவறு செய்துவிட்டதை எண்ணி மன்னன் வருந்தினான். அப்போது பகவான் விஷ்ணுவுடைய அசிரியாக தானே சிற்பியாக வந்ததாகவும், நிபந்தனையை மீறி கதவை திறந்ததால் சிலவழிக்கக்கூடிய பணி தடைப்பட்டது விட்டதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் இதனால் பாதகம் இல்லை. இது திருமேனியை நான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பேன், அதாவது அந்த திருமேனியிலே பக்தர்களுக்கு அருள்பளிப்பேன் என்று உறுதியும் அசிரி ஒளியில் கூறியிருக்கிறாரு. அங்கு கருமை நிறத்தில் உள்ள உக்கிரகம்தான் நான். வெண்மை நிறத்தில் இருப்பது பலராமர் எனக்கூடிய என்னுடைய சகோதரர். மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது கோகுலத்தில் அவதரித்த மாய துர்க்கையான சுபத்திரை. இந்த மாதிரிலாம் சொல்லி அருளிருக்கிறாரு. அந்த அசிரி ஒளி இதெல்லாம் சொல்லிட்டு மறைந்திருக்கு. மன்னன் பெருமகிழ்ச்சி கொண்டு அவற்றை பிரதிஷ்டை செய்து வழிபாடுகள் செய்ய ஆரம்பித்திருக்கிறாரு. பூரி ஆலயத்தின் மீது இப்படி தான் அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் முழுமையடையாமல் உருவானது. அதே போல் இந்த ஆலயத்துடைய இன்னொரு மாபெரும் சிறப்பு என்னென்னா, இந்த ஆலயத்தில் பறவைகளும் விமானங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பறக்காரது தான். பூரி ஆலயத்தின் மீது இதுவரைக்கும் பறவைகளும் விமானங்களும் பறந்ததே இல்லை. இதற்கு காரணம் இந்த ஆலயத்தில் கருட பகவான் சுமந்து கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம். கருட பார்வைகளுடைய தலைவன், எனவே அவன் மீது தங்கள் நிழல் படுவது முறையன்றி என்று பறவைகள் பறப்பதில்லை என்று புராணங்களில் கூறப்படுது. அறிவியலாளர்கள் அதற்கு சொல்லக்கூடிய காரணம், பூரி ஜெகநாத் ஆலயம் கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கு. 1000 உயர உள்ள இந்த ஆலயத்தின் மீது காற்றின் வேகம் மிகவும் கடுமையாக இருக்கும். அந்த பகுதியில் அந்த வேகத்துக்கு எதிராக பறந்து செல்லக்கூடிய பறவைகள் இல்லை என்றும், கழுகு போன்ற பறவைகளே அந்த வேகத்துக்கு எதிராக பறக்க முடியும் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை காலத்தில் பருந்துகள் கூட கோயிலுக்கு மேல் பறந்ததில்லை. ஏன் எனக்கூடிய பக்தர் கேள்விக்கு அது இயல்பான ஒன்றாக இருக்கலாம், ஆனால் இங்கு அந்த மாதிரி பறப்பதில்லை. ஸோ இப்படி இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விசித்திரமான விஷயமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஆலயத்தை சுற்றி பல மர்மங்கள் இதுவரைக்கும் ஒளிந்துட்டுருக்கு. அந்த மர்மங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத பல மர்மங்களாகவே இருக்குது. ஸோ அந்த மர்மங்கள் நிறைந்த கோவிலில் நடந்த தேரோட்ட வெள்ளோட்ட வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அத்தனை பேருக்கும் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்த்து அவங்களும் இந்த புண்ணியத்தை வந்து அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வியூவர், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக இதே போல் நிறைய அப்டேட்டான தகவல்கள் இருக்குது நிறையவே. அதை எல்லாத்தோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதே போல் இந்த கோவில் பற்றி உங்களுக்கு
உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்திருந்ததுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு போகாதவங்க நீங்கள் சொல்லக்கூடிய அனுபவத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.